ஹாய் கைஸ், வெல்கம் டு கேஷ் அண்ட் நட்ஸ். கேஷ் நட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். முதல்ல நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் லெவன்ஸை பார்த்துருவோம். ஸோ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் என்னோடய தாட் வந்து என்னவாக இருக்குன்னா, பிரித்திவ் ஷா, ஷிகா தவன், ஹெட்மாயா, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், தி டாப் ஃபைவ் வில் பி லைக், நம்பர் சிக்ஸ் வில் பி ஸ்டோனஸ், நம்பர் செவன் I think they will bring Ashwin. Ashwin Rinda Ashwin. Or else they will bring Amit Mishra. And Akshar Patel the number 7 varuvar. Avaru Amit Mishra and the number 8 la Amit Mishra. And number 9 will be Sandeep Namchan. And number 10 Akshar Patel. Number 11 will be Rabada. So this is my 11 for DC. My 11 for CSK will be Shane Watson, Murali Vijay, Rutraj, Sam Curran, Fact Duplessis, MSG, Kedar Jadhav, Jadeja. Then I will bring Piyush, in case of Piyush Chawla irundarna, I will bring avarku badala or replace avanu or edatha kondu varanana onnu Karan Sharma, avaru or smart bowler. In the match pathina Dubai pitch pathi varumbodhu na ungalku adha pathi full explanation en Karan Sharma sonnanu. Karan Sharma or else Imran Tahir. இம்ரான் டயர்னு சொன்னோடனே நெகிடி இருக்க மாட்டார், நெகிடி இருக்கக்கூடாது, ஏன்னா நல்லாயிருக்காதுன்னு என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப ரன் லீக் பண்ணுறாரு. ஃபஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு மேட்ச்சில் வந்து 100 ரன்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்காரு, கன்சீட் பண்ணியிருக்காருன்றது ஸ்டாட்டில் தெரியுது. ஸோ அதனால் வந்து நெகிடிக்கு பதிலாக ஐ வில் பிரிங் இம்ரான் டாஹிர். தென் ஷார்துல் தாக்கூர், தீபக் சாஹர், இவங்க தான் வந்து நம்ம சிஎஸ்கேவோட இதுவாக இருப்பாங்க. So this is my 11th for CSK. இப்போ நம்ம பிச்சுக்கிட்ட வரும். பிச்சுக்கு வரும்போது எல்லாருமே கேட்டிங்க, ஐ மீன் யோசிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக, ஏன்னா ஏன் கரண் சர்மாவை கொண்டு வந்திருக்கீங்கன்னு. கரண் சர்மாவை ஏன் கொண்டு வந்தான்னா, டிசிக்கு வந்து அஸ்வின் ஆடலைன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் பவுலர் வேணும். அக்ஷர் பட்டேல் இஸ் அ ஸ்மார்ட் பவுலர், ஜடேஜா இஸ் அ ஸ்மார்ட் பவுலர், பட் பியூஷ் சாவ்லா இஸ் நாட் அ ஸ்மார்ட் பவுலர். ஏன்னா அவர் வந்து கூகுளிஸ் தான் போடுவார், நல்ல டேர்ன் கிடையாது, ஹேரில் டேர்ன் பண்ண மாட்டார். ஐ மீன் ஒரு விண்ட் ஸ்பின் அந்த மாதிரி அவருக்கு வராது. ஸோ அதனால தான் ஐ வில் கோ ஹெட் வித் கரண் சர்மா. அவருக்கு காற்றுல ஸ்பின் ஆகும், பட் இதில் ஆகாது, ஃப்ளோ ஆஃப்டர் பிச் உங்களுக்கு அந்த அளவுக்கு டேர்ன் இருக்காது. ஸோ ஐ ஃபீல் தட் அஸ் இட் இஸ். ஸோ அதனால தான் நான் வந்து கரண் சர்மாவை கொண்டு வரேன். ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அஸ்வின் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் பவுலர் இல்லை. ஒரு நம்மளுக்கு இம்ரான் டாஹிர் இருக்கார், ஏன் இம்ரான் டாஹிர்னா அது நல்ல ஸ்மார்ட் பவுலர்ஸ். இம்ரான் டாஹிர் இஸ் ஆல்சோ ஏ ஸ்மார்ட் பவுலர். நீங்கள் பார்த்தீங்கன்னா பூனே மாதிரி ஒரு பிச்சில் வந்து நல்ல டேர்னிங் கொண்டு வந்தார். ஸோ அதனால் நீங்கள் கேட்கல, ஏன் நம்பர் 3 வந்து அம்பத்தி ராய்டு இல்லை, அம்பத்தி ராய்டு இஸ் நாட் அவைலபிள், ஹீ இஸ் ஹேவிங் அன் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி, டியூ டு தேட் ஹீ குட் நாட் பிளே திஸ் மேட்ச், அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் அவர் ஆடுவார் கண்டிப்பாக. அதனால தான் நான் ருத்ராஜ் அண்ட் முரளி விஜய் இருக்காங்க. ஆரல்ஸ் கண்டிப்பாக முரளி விஜய் இருப்பாருன்றது எனக்கு தெரியல, இருந்தால் நல்லாயிருக்கும், வேறு வழி இல்லை, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு பையன், அந்த ஒரு ரீசனுக்காக இருக்கலாம். ஆர் நம்ம ஜெகதீஷனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், ஜெகதீஷ்க்கு கொடுக்கலாம், பட் ஹீ இஸ் நாட் எஃபெக்டிவ் இன் யூஏஇ. அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே தான் ஆடிருக்கார். ஸோ இந்தியாவில் சான்ஸ் கொடுத்தா அவர் நல்ல எஃபெக்டிவாக இருப்பார். யூஏஇயில் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸில் இட்ஸ் நாட் எ ஈஸி டாஸ்க் டு பேட். ஸோ ருத்ராஜே தான் அவர் என்ன சொல்கிறது, ஏறி வந்து அடிக்க பார்த்து ஸ்டெம்பிங் ஆனார். ஸோ அதனால் ஆஸ் நம்ம தலை டோனியோட ஸ்டைல் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் போவார். டிசி கண்டிப்பாக ஹெட்மாயருக்கு பதிலாக தி கேன் பிரிங் சந்தீப் நாம்சன். ஸோ தே இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அதுக்கு பதிலாக ரஹானே நம்பர் 3 இறக்கி விட்டால் கூட சிங்கிள் 30 சிங்கிள் 30 ரன்னே கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் மை ஒப்பீனியன். த பிச் வில் பி லைக் ஃப்ளாட்டர் அண்ட் டேர்ன் இருக்காது, அண்ட் ட்ரிஃப்ட் பண்ணலாம். வேரியேஷன்ஸ் வந்து விண்ட் வேரியேஷன்ஸ் வேணும், அதுதான் முக்கியம் துபாய் பிச்சில். ஸோ எஃபெக்டிவ் இன் துபாய் விண்டிலே நீங்கள் ஸ்விங் பண்ணணும். எப்படி தீபக் சாகர் போடுவார், காற்றுலேயே ஒரு மாதிரி ஸ்விங் ஆகிட்டு உள்ளே போகும், அண்ட் ஷமி போகிற மாதிரி நீட போல. அது வந்து நம்மக்கிட்ட வந்து வி ஹாவ் சாம் கரன் ஆஸ் சிஎஸ்கே, அண்ட் டிசிக்கு வந்து ரபாடா. பேஸ் இருக்குது பயங்கரமாக, யாக்கர் பேஸ் போட்டே விக்கெட் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ப்ரிவ்யூ ஃபார் சிஎஸ்கே வாசஸ் ஆர்ஆர். நாங்கள் ஒன்லி சிஎஸ்கே மேட்சஸ் கவர் பண்ணுறோம். ஸோ உங்களோட லெவன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென்
நெக்ஸ்ட் என்ன மேட்ச் பற்றி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், அண்ட் இந்த பிச்சில் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம தலை ஒரு மாஸ் பேட்டிங் ஆடுவாரா, அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.